ஓகே, ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரொமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்க்குறது நீங்கள் வேறு லெவல், பிரம்மாண்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு டஃப் கண்டக்டிங்காக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி யார் யாருக்கு மேட்ச்னாக்கா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இண்டியன்ஸ். ஸோ 27வது மேட்ச் இது. ஸோ இந்த மேட்ச் வந்து கொல்கத்தா கிரவுண்டில் நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்பை இண்டியன்ஸ் ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சாங்க. ஸோ டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தாங்க. ஸோ அதுபடி சிஎஸ்கேவோட பேட்டிங் ஸ்குவாட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஸோ பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அவ்வளோ அடிக்கல, ஆனால் ஃபாப் டூப்ளஸி 50 ரன்னு 28 பாலுக்கு வேறு லெவல் அடிச்சிருக்காருங்க. அதே மாதிரி மொயின் அலி 58 ரன்னு 36 பாலுக்குங்க வேறு லெவலுங்க. 5 6 5 4 மரணமாக இருந்தது. அப்புறம் சுரேஷ் ரெய்னா 2 ரன் தான், சின்னத்தில் பெருசாக அடிக்கல. 50 ராய்டு 27 பாலுக்கு 72 ரன்னு 7 6ங்க. பா, ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ரவீந்திர ஜடேஜா 22 பாலுக்கு 22 ரன்னு, ரொம்ப ஸ்லோவாக இருந்தார் பட் பரவாயில்ல, அந்த 22 ரன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ மொத்தமாக சென்னை அடித்தது பார்த்திங்கன்னா 218 4 விக்கெட்டுக்கு. ஸோ அந்த 4 விக்கெட்ஸ்களை பற்றி பார்க்க போகிறப்ப, ஸோ ட்ரெண்ட் போல்ட்டு 1 விக்கெட் எடுத்திருக்காரு 4 ஓவருக்கு, ஆனால் 42 ரன்னுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்பட் பும்ரா, இவர் தாங்க இந்த இன்னிங்ஸில் அதிகமாக ரன்னு கொடுத்துருக்குது, 56 ரன்னு 1 விக்கெட்டு ஜஸ்பட் பும்ரா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிரண் பொல்லாடு 2 ஓவர் போட்டு 12 ரன்னு கொடுத்து 2 விக்கெட்டுக்கு வேறு லெவலு, பவுலிங்லேயும் வேறு லெவலு. அதே சமயத்தில் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பேட்டிங்கில் அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன். ஸோ 219 எடுத்தால் வின்னுன்னு கிளம்புறாங்க நம்ம மும்பை இண்டியன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட் இன்னிங்ஸை பார்த்தோன்னே எல்லாம் சென்னை ஜெயிச்சுன்னு தான் நினச்சாங்க, பட்டு மும்பை இண்டியன்ஸ் அதெல்லாம் தளரவே விடலைங்க, வேறு லெவலில் ஜெயித்தாங்க இந்த மேட்சை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டன் டிக்காக்கு 38 ரன்னு 28 பாலுக்கு 1 6 4 4, ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா 35 ரன்னு 24 பாலுக்கு 1 6 4 4, இவங்க ரெண்டு பேரும் அவங்களாலும் முடிஞ்ச செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் அவர் பெருசாக செய்யலை. அதுக்கப்புறம் இந்த கிரண் பொல்லாடி, அப்புறம் குருணால் பாண்டியா 32 ரன்னு, அவரும் வேறு லெவலில் விளாண்டு. ஆனால் கிரண் பொல்லாடி 87 ரன்னுங்க, பா 34 பாலுக்கு ஃபாஸ்டட்டு 50, வேறு லெவல் அடிச்சிருக்காருங்க. 8 6 6 4 285 ஸ்ட்ரைக் ரேட்டுங்க. ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 16 ரன்னு வெறும் 7 பாலுக்கு 2 6 பிரச்சு மேய்ஞ்சிட்டாருங்க ஸ்ட்ரைக் ரேட்டில், வேறு லெவலுங்க மேட்ச்சு. ஸோ மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் 219 அடித்து 6 விக்கெட்டுக்கு இழப்பில் மும்பை இண்டியன்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. ஸோ அதே மாதிரி சிஎஸ்கேயோட பவுலிங் பார்க்குறப்ப தீபக் சேகர் பார்த்தீங்கன்னாக்கா 0 விக்கெட்ஸ், பட் இசாம்கரன் 3 விக்கெட்டுங்க 34 ரன்னுக்கு. அதே மாதிரி ஷர்துல் தாக்கர் 1 விக்கெட்டு, ரவீந்திர ஜடேஜா 1 விக்கெட்டு, மொயின் அலி 1 விக்கெட்டுங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த மேட்சோட வேறு லெவல் ஹீரோ யார்னா கிரண் மட்டும்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை இண்டியன்ஸ் ஜெயிச்சாங்க. ஸோ நான் பாயிண்ட் டபுள் பார்த்தீங்கன்னா சாரி பாயிண்ட் டபுள் பார்த்தீங்கன்னாக்கா மும்பை இண்டியன்ஸ் வந்து 8 பாயிண்டில் இப்போ 4வது இடத்துல இருக்காங்க, வேறு லெவல் வெறித்தனம். ஸோ அடுத்தடுத்த மேட்ச் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கும் ஒரு சுவாரஸ்யமான மேட்ச் காத்துட்ருக்கு. ஸோ இந்த மேட்ச் இதில் வந்து யார் அடித்தது பிடிச்சது, யார் பேட்டிங் பண்ணது பிடிச்சது, யார் விக்கெட் எடுத்தது பிடிச்சது, யார் கீப்பிங் பண்ணது பிடிச்சதுங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஸோ நாளைக்கு மேட்ச்சை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம ரிவ்யூக்கு வந்துடுங்க. ஓகே, தேங்க்யூ காய்ஸ். உங்கள்கிட்ட இடமிருந்து விரைவுபடுது உங்கள் நான் ரஹ்மான். Thank you all. Bye.